விக்கி என் அப்பா ரொம்ப கட்டாயப்படுத்தி என்னை விட்டு உன்னை விலகி போக சொன்னா போயிருவியா விக்கி போக மாட்டேன் ரேவதி அங்கிள் பேசி பார்க்கட்டும் இல்லை அப்படின்னா நானும் என் அப்பாவும் பேசி பார்க்குறோம் இல்லை என் அம்மா கேட்டதும் நான் பதில் சொன்னேன் நீ பதில் சொல்லாம இல்லையா அதான் கேட்டேன் நீ சொன்னா என்ன மா சொன்னா என்ன ரெண்டு பேரும் உறுதியா இருக்கும்ல அப்புறம் என்ன எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதை பரிபூர்ணமா தேர்வு செய்யணும் ஒருத்தரை கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பற்றுதலோட இருக்க முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டா விட்டுறணும் ஒரு காலத்துல அவங்கதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அவங்கள தனிமையில விட்டுடவும் கூடாது அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு அதனால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கடமைக்குன்னு கூட இருக்கிறத விட கம்ப்ளீட்டா விலகிறது நல்லது கூடவே இருந்து அவங்கள தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு மொத்தமா அவங்களுக்கு தனிமையை கொடுத்துட்டு ஒதுங்கிடலாம் அதனால அவங்க உணர்ற வழி எல்லாரும் இருந்து நம்ம தனிமையா இருக்கிறோம் அப்படிங்கிற வழியை விட நமக்கு இன்னும் யாருமே இல்லை அதனாலதான் நம்ம தனிமையா இருக்கோம் அப்படிங்கிற வழி குறைவாதான் இருக்கும் ஏனோ பல நேரங்களா நம்மளோட தெளிவில்லாத சில முடிவுகள் யாரோ ஒருத்தரை சரியா நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா பாக்குது புரியலையா இத்தனை வருஷமா உனக்காக காத்திருந்தாலும் உன் கண்ணுக்கு முன்னாடி நான் வரல ஆனா இப்போ அப்படி இல்லை இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் இனி நம்ம விலகணும் அப்படின்னா அது ரெண்டு பேத்துக்குமே எவ்வளவு பெயின் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன் ரேவதி நம்ப நீயும் உங்க மம்மியும் ஓகே சொல்லாம அப்படியே விட்டுருந்தா கூட நான் உன்னை கண்டுக்காம அப்படியே போயிருப்பேன் அப்பா நீ இப்படியே இருந்து பிழகிருப்பியா உனக்கு அவ்வளோ பெருசா தெரியாது அப்படி வந்தேன் என்னோட ஒரு பொண்ணு அவளுடைய அப்பா அவங்களுடைய பழைய வீட்டை வந்து ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு விட்டு இருந்தாரு இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகணும்னா அவங்களுடைய பழைய வீட்டை கிராஸ் தான் போகணும் அதனால என்னமோ எப்படியோ அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் பழக்கம் ஆயிடுச்சு இது ஒரு நாள் அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு தெரிய வர பெரியவங்க எல்லாரையும் வர வச்சு கல்யாணத்துக்கு பேசி முடிவு பண்ணும் போது சரின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இந்த பொண்ணுடைய அப்பா இந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பையனுடைய வீட்டுல போய் என் பொண்ணை விட்டு வேலைக்கு போயிருன்னு சொல்லிட்டாரு இந்த பையன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் அதனால வேலை விஷயமா நான் அங்கிருக்கேன் இருக்கேன்னு சொல்லி கொஞ்ச நாள் சமாளிச்சான் இந்த பொண்ணா அந்த பையனோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்காக ஏதோ ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தா அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக இவன் அந்த பையனுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கவும் அவன் அவங்க அப்பா சொன்னதையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் எப்படி நான் அவாய்ட் பண்ணுறான் அதனால் நான் சூசைட் அட்டன் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அவன் இவன் சும்மா தான் சொல்கிறான்னு நினைச்சிட்டு முதல்ல விட்டுட்டா மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு சொல்ல இவன் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அவளோட பேரண்ட்ஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணான் அவங்க நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளியூர் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்காமையே விட்டுட்டாங்க மறுபடியும் அந்த பொண்ணோட எல்லா வரைக்கும் கூப்பிட்ருக்கா அவளோட போன்ல இருந்து இவதா ட்ரை பண்றத நினைச்சிட்டு அந்த பையன் மறுபடியும் அட்டன் பண்ணவே இல்ல கடைசியில என்னதான் ஆச்சு அந்த பொண்ணு பாயசம் குடிச்சிட்டு மோடி இந்த பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கா அவங்க பேரண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி யூஸ் இல்ல மோடி லவர்க்கே ட்ரை பண்ணாலும் அவனும் இந்த பொண்ணு ஏதாவது மோடி கூப்பிடறான்னு நினைச்சிட்டு அட்டன் பண்ணவே இல்ல ஐயோ ம்

இந்த பொண்ணுக்கும் பதட்டத்தில் வேறு யாராவது கூப்பிடலாம் அவங்க மூலமாக ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு கூட தோணலை இது நடந்ததும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசினாங்க அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியும் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெயின் கொடுத்துருந்தா அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணியிருக்கோம் அந்த பையனாவது இதனால தான் நான் அவனை அவாய்ட் பண்ணுறேன்னு ஒரு ரீசனாவது சொல்லியிருக்கலாம் ஹலோ ஏன் மாமனார் எல்லாம் குறை சொல்லாதீங்க யாரையும் விட்டே தர மாட்டேயே என் மாமனோட இளவரசி நீ இல்லையா அப்போ நான் எனக்கு தர ரொம்ப யோசிக்கத்தானே செய்வாரு இப்பதானா சொன்னேன் எந்த ஒரு விஷயத்திலயும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டுமே யோசிக்க கூடாது அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும் அந்த அளவுக்கு எல்லாம் நான் புத்திசாலி கிடையாது அதெல்லாம் நீ வச்சுக்கோ நான் நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்கிறேன் சரியா நாளைக்கு ரேவதி கொஞ்சம் நார்மல் ஆயிட்டானா நம்ம ஆபீஸ் கிளம்பிடணும் ரேகா அப்பா ரேவதி அப்பா கிட்ட என்ன பேசிருப்பாரு எதுவுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையே விக்கி இதை நான் எதுக்கு என் கிட்ட சொன்னா நான் விட்டு விலகி போனாலும் நீ இந்த மாதிரி அந்த முடிவையும் எடுத்துட கூடாது அப்படிங்கறதுக்காகவா இல்ல விலகி போக மாட்டேன் அப்படிங்கறதுக்காகவா ரேவதி அப்பா விக்கி விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருப்பாரு ரேகா அப்பா அவரை கன்வின்ஸ் பண்ணிருப்பாரா ரேவதி அப்பா நீ என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வர போறாரோ அதை எப்படி விக்கி சமாளிக்க போறானோ ஒண்ணும் தெரியலையே

பார்த்தா கடைக்கு போனானா அவனை வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் பார்த்தா கடைக்கு போயிருக்கானா எதுக்கு உன் தம்பிய நீ தான் கேட்கணும் என்ன கேட்கற அண்ணா இன்னைக்கு எல்லாருமே கடையில சாப்பிட்டுக்கலாமா ஏன் விசில் வல்லியா தண்ணி பத்தாம வச்சிட்டியா இல்ல விசிலே போடாம விட்டுட்டியா என்னாச்சு அது அது வந்து உப்பு கொஞ்சம் எச்சா போச்சு சுத்தம் போய் தேங்காய் இல்லைன்னா தக்காளி அரைச்சு ஊத்து அப்படி கூட பண்ணாமா அண்ணே காலை சாப்பாட்ட கரச்சதுலமா காலை சாப்பாட்ட ம் அய்யோ ஐயாது உப்பு கொஞ்சம் இல்லம்மா நிறையவே அதிகமாக போச்சு அய்யயோ காலையிலே அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியல இப்ப எப்படி சாப்பிரது டேய் பர்மா அம்மா வாங்கிட்டு வரினால பரவாயில்லடா உன் சாபட்டை எல்லாம் ஷேர் பண்ணி தர சொல்லி நான் கேட்க மாட்டேன் ரொம்ப பயப்படாத ரொம்ப யோசிக்கிற போல இருக்கு நீ கேட்டால் கூட நான் மாட்டேன்டா நீ சாங்கறதுக்கு நானே காரணமாக இருப்பேனா சேச்சா அப்படி எல்லாம் இல்லைடா எதுக்கு போயிருப்பா வச்சேன் மற்றபடி வேற எதுவும் இல்ல டே பார்த்தா உன்ன தாண்டா கேட்டுட்டு இருக்கேன் நேரமா எவ்ளோ பார்சல் அதெல்லாம் ஒரு கணக்கா பேசாம எடுத்து சாப்பிடுங்க அண்ணே அண்ணா வடையும் தயிரும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு ம் வேற வாலி எல்லாம் என் தலை எழுத்து இந்த பார்த்தா லூசு பையன் ஒழுங்கா ரேக்காவை லவ் பண்ணுறதா சொல்லி ரேக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தா நானும் டெய்லி ரேக்கா கையெல்லாம் சாப்பிட்ருப்பேன்ல நீவன் ஒருத்தன் சொல்லவும் மாட்டேங்கிறான் மேலவும் மாட்டேங்கிறான் இவனுக்கு பொறாம எங்கடா இவன் டெய்லி நல்ல சாப்பாடா சாப்பிட்டு மாமா மாதிரி ரொம்ப ஒன்று டெய் பார்த்தா சொல்லுடா அப்போதானே நான் சாப்பிடுவேன் கொலை பசியில் இருக்கேன் அண்ணே நீ வேற சாப்பிடு என்ன லட்ச ரூபாயா வந்துடுற போகுது அப்படிதான் வந்தா வரட்டும் சாப்பாட்டுக்கெல்லாம் கணக்கு பாத்துக்கிட்டே தம்பி கொலை பசியில நாமாவே நீயாவது காசு வாங்கிக்கூட அவன் கொலை பசியில இருக்க மாட்டான் சாப்பாடு செஞ்சவங்களை கொலை பண்ற அளவுக்கு எரிச்சல்ல இருப்பான் ஏன்டா நீ வேற அவன் தான் சொல்லிட்டு அதான் நீ வச்சுட்டு சாப்பிடுற டைம் ஆயிட்டு இருக்கு ஹம் நல்லா அண்ணன் தம்பிங்கடா இப்ப நீ சாப்பிட்றியா இல்ல வாடையெல்லாம் நானே சாப்பிட்டு முடிச்சிருவா ம் சாப்பிடு பார்த்தா அலார வச்சிட்டியா எப்போ அடிக்கிற ஆளாக இருந்தானே என்ன ஏற்கனவே வச்சுதான் இருக்கு அது இல்லடா அப்புறம் அண்ண உன் காலைல வேணாலும் விழுகிறேன்டா கொஞ்சம் முன்னாடியே எழுந்திருச்சு நான் முன்னாடியே எழுந்திரிக்கிறதுக்கு நீயே அண்ணன் காலைல விழுகணும் பின்னே நாளில இருந்தாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா நீ தானே எழுந்திரிச்சு அவளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் அதுக்குத்தான் அதுக்கு எதுக்கு என்ன நேரத்துல எழுந்திக்கணும் அவங்க காரம் எவ்வளவு போடுறாங்கன்னு நான் பார்த்துக்குறேன் வீடு என்னடா பார்த்தா இன்னைக்கு நம்ம தங்கச்சிங்க ரொம்ப பழி வாங்கிட்டாங்க தான் எனக்கே தெரியுது வந்து நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அண்ணே கவலைப்படாத ம் மறந்துடாத பார்த்தா ம் சரி அண்ணே நாளைக்காவது நல்லா கொடுத்து கொடுத்துருந்தோம் தீபாரு இல்லை அண்ணா கடுப்பாக என்ன பண்ணுவானே தெரியாது நாளைக்காவது ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ப்பாம ஆளுக்கு ஒரு வேலைன்னு செய்வோம் ம் அப்படி தான் பண்ணணும் பாரு காய்ச்சல் ஓரளவுக்கு நல்லாவே குறஞ்சிருக்கு அப்ப நம்ம இன்றைக்கி கிளம்பிடலாம் ரேவதையும் ஒரு எக்காவும் இழுந்திருக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோம் தூக்கத்தில் கூட எப்படி எட்டி ஒதைக்கிறா இந்தாமும் என்ன இப்பவே எழுந்துச்சிட்டியா ரொம்ப தேங்க்ஸ்மா நீ இப்போ எழுந்திரிக்கி தேங்க்ஸ் ஆமாம் அடுத்தவங்க வீட்டில் வந்து எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க முடியும் அதுதான் எழுந்திரிச்சிட்டேன் தேங்க்ஸ் வந்து

முடியாதுப்பா நான் அப்பப்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன் நீ வேணாலும் எங்க வீட்டுக்கு வா ஃபோன் பண்ணு இதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும் சொல்லு குழந்தை எங்க இருக்கு எல்கேஜி சேர்த்துட்டுருவோமா அப்படி நீ அப்படிதானே பண்ணிட்டு இருக்க அப்பா என்ன என்ன வேணா பண்ணுவாரு ஆனா ஒன்னும் ஒன்னும் பண்ண மாட்டாரு அதனால பயப்படாத கண்டிப்பா அடிக்க திட்ட எதுக்கும் உங்க அம்மா விட மாட்டாங்க ஓகேவா

சரிப்பா அதுவும் இஷ்டம் ரெவடியான டூ டேஸ் இன்னும் இங்கேயே இருக்கட்டும் மம்மி இன்னும் டூ டேஸ் இதே மாதிரி கஷாயம் உட்காஞ்சி ரசம் சாப்பாடுன்னு ம் ஆமாடா அப்படிதான் ஐயோ கொல்வாங்களே சரி நான் பெரிய காய வந்துவிட்டேன் வர சொல்றேன் ஏங்க மேடம் வந்து அதெல்லாம் சாப்பிட விட்டுருக்காங்க எதாவது பேர்பூரி பானிபூரி சில்லி அப்படி ஏதாவது அதுக்கு மட்டும் உங்க அப்பா அலோட எப்பவாது 6 मंथ्स ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இன்னைக்கு நீக்கி கூட்டிட்டு போய் வாங்கி தரையா கையில என்ன இருக்கு பாரு அப்படியே முகத்துல ஊத்திடுவேன் நீ அப்படியே எல்லாம் வேற பண்ணுவியா ஓய் என்ன பாக்க எப்படி இருக்கு ராஜேஷன் மாதிரி இருக்கா ம்ம் அப்புறம் நானா சொன்னேன் நீ தான சொன்னே அதான் கேட்டேன் சரி கடைசிக்கு கொஞ்சம் தொண்டைக்கு ஏதமா ஒரு தேங்காய் பண்ணு டீ கேக்கு

காச்சல உனக்குலடா உனக்கு தான் காஞ்சல தான் நீ வாங்கிக்க முடியாது கசாயத்தை குடுவா புட்டி என்ன வந்தாரேவதி தண்ணி குடிக்கணும் காச்சல உனக்கு தான் அப்ப நீடா கசாயம் குடிக்கணும் நான் ஏன் குடிக்கணும் வिक्की நோ சேமா கசப்பா இருக்கு மத்தமால நாடி சக்கரம் போட்டுபாங்க குடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ம் ஐயோ மூக்க பிடிச்சிட்டு ஒரே மடக்குல குடிச்சண்ணு கசக்கு ம் மா உள்ள வரலாமா

ஓ அந்த சீம சிரிக்கி எல்லாம் ஒன்று விடாமல் வந்து எழுதிட்டாளோ அப்படி என்னதான் மந்திரம் போட்டு வச்சிருக்காளோ உன்னைய எப்போ பாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்துடுவியா இங்கே இங்கே பாருமா அவ எதுவுமே சொல்ல கிடையாது எனக்கே தெரியும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ பண்ணுறது பேசுறது செய்யறது எதுவுமே சரியில்லை சரியாக சாப்பிடவும் மாட்டேங்கிற என்னதான் பிரச்சனை உனக்கு ஓ சாருக்கு அப்ப அதெல்லாம் தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு அந்த சீமச்சிருக்கீங்களா இங்க வச்சிருக்கேன் முடிக்க விட வேண்டியதானே அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்தது நான் தான் எனக்கு தெரியும் அவங்கள எங்கே எப்போ எதுக்கு அனுப்பணும்னு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அதை தாண்டா நானும் கேட்குறேன் வீட்டில் பெரிய மனுஷன் நான் ஒருத்தர் இருக்கிறேன் என்னை கேட்காமையே புருஷனும் மொண்டாட்டியும் பையனும் மூணு பேரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஆடுறீங்க அதுக்கு மேலே உன் பொண்ணு இன்னும் எதுக்குமா கேட்கணும் டேய் நான் அம்மாடா அம்மாடா அம்மாதான் இல்லைன்னு நானும் சொல்லலை இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என்னையோ இல்லை கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் சாவித்திரியோ கேட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கியா நீ உங்க ரெண்டு பேத்தையும் நான் எதுக்குடா கேட்கணும் வீட்டுக்கு மூத்தவங்க நாங்க இருக்கும் போது உங்களை எதுக்குடா நாங்க கேட்கணும் அதனாலதான் கேட்டது இல்ல ஆமா பையனையும் மருமகளையும் எதுவும் கேட்க கூடாது ஆனா மாப்பிள்ளையையும் மகளையும் மட்டும் எல்லாமே கேட்டு முடிவு பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு அவங்கதான் முக்கியம் ஆமாண்டா எல்லா முடிவுகளையும் மாப்பிள்ளை கிட்ட கேட்டுதானே எடுத்துச்சு இல்ல அப்படின்னா மாப்பிள்ளைய மதிக்க தெரியாதவங்கன்னு நம்மள சொல்ல மாட்டாங்க ஓ அப்ப வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள மக முக்கியம் மகனும் மருமகளும் முக்கியம் இல்ல அப்படித்தானே அதே மாதிரி தான் எனக்கு யார் முக்கியம் அப்படிங்கறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அதுல நீ தலையிடாத எப்படிடா தலையிடாம இருக்க முடியும் முதலே பொண்டாட்டி ஒரு தண்டச்சோறு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வீடே கதின்னு எங்கேயும் வேலைக்கு போகாம ஓசி சோறு திண்டுட்டு ஒண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா போதா குறைக்கும் அதை பெத்து வச்சிருக்கே ஒரு குரங்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்காம நீ வேற காலேஜ் படிக்க வைக்கிற அத பண்றேன் இதை பண்றேன் நீ வெளியே சுத்த விட்டுட்டு காண்ட்ரு ஆத்தாளும் மகளும் அண்டா அண்டாவா தின்னு என் பையன் சுத்தலாம் கரையுது ஓ அப்படியா நான் கட்டின மஞ்ச தாலிக்கு ஒசரம் என்னை நம்பி பெத்தவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர்த்தையும் தூக்கி போட்டுட்டு அவளோட கனவுகளையும் ஆசைகளையும் இந்த நிமிஷம் வரைக்கும் தனக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்கிற பேர்ல நீங்க எல்லாம் கொடுக்கற டார்ச்சர் அவமானங்கள் கேவலங்கள் அத்தனையும் எனக்காக பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ற ஏன் பொண்டாட்டி அவன் மூலமா கிடைச்ச தங்க பரிசான ஏன் பிள்ளைக இவங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்றது சோறு போடுறது உனக்கு சொத்து கரையுது இல்ல அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் உனக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் செஞ்சுனேன் அப்ப அதுக்கு பேரெல்லாம் என்னம்மா அப்ப மட்டும் உனக்கு அப்படி தோணலையா டேய் நாங்க எல்லாரும் உன்னோட ரத்தம்டா நான் உன்னை பெத்து வளர்த்திருக்கேன் அப்ப ஏன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் யாரு பெத்திருக்கேன் அவ்வளவுதான் வளர்த்திருக்க இல்ல டேய் குமரேசா அம்மா உனக்கு நான் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்க பாருமா பெத்து வளர்க்கறது நீ பெத்து இல்ல அதனால அது உன்னோட கடமை படிக்க வச்சது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வளர்ந்ததெல்லாம் நான் தான் படிப்பெல்லாம் நானே பார்ட் டைம் ஜாப் அப்புறம் சிவராமன் மாதிரி நல்லவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போய் தான் நான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ கிடையாது அது சரி நான் பெத்து வளர்த்த காட்டி தான் இதெல்லாம் ஒன்றால் செய்ய முடிஞ்சிது உன்னை யார் வளர்த்த சொன்னா நீ வளர்த்தாமையே விட்டுருந்தா நான் வளர்ந்துருக்கவே மாட்டேனோ உன்னை யார் முதல்ல பெத்துக்க சொன்னா நீ பெத்தங்காட்டி தான் எந்த சமுதாயத்தில் வந்து நான் கஷ்டப்படுறதும் இல்லாமல் இப்போ என் பிள்ளைங்களும் சேர்ந்து கஷ்டப்படுது ஆ அப்ப அதெல்லாம் உங்களை கேட்டுட்டு செய்யணும் என்றைக்குமே உன்னோட கேரக்டர் இதுதாம்மா எப்போ பார்த்தா நான் பேத்தன் வளர்த்தேன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பேன் என்றைக்காவது அப்பா குடும்பத்துக்காக எத்தனை கேவலம் அவமானம் பேச்சுக்கள் வாங்கியிருப்பாரு இது நாள் வரைக்கும் ஒரு நாள் சொல்லி கட்டியிருக்காரா குடும்ப சமயத்தனோட தோல்ல சமக்கல எப்ப பாரு உங்க அப்பனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசுனியா கண்டிப்பா அம்மா நான் அப்பா ஆகி இந்த அளவுக்கு வந்து நிற்கும் போது தான் தெரியுது ஏன் அப்பா எனக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாருன்னு சரி அதெல்லாம் விடு

நீ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியோ அதே தான் என் பொண்டாட்டியும் ஏன் மருமகளும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காங்க உன்னோட மாமனார் உன்னோட புருஷன் உன்னை எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் ஏன் பொண்டாட்டி ஏன் மருமகளா இந்த வீட்டு மகாலட்சுமியா தான் பார்க்குறேன் உனக்கு நேர நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு வருதா ஸ்நாக்ஸ் கரெக்ட் டைம் வருதா அதை மட்டும் பாரு உனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் என்கிட்ட சொல்லு மற்றபடி உனக்கு தேவையில்லாத விஷயங்களை நீ மூக்க நுழைச்சுக்கிட்டு என்னோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்காத எதுடா எனக்கு தேவையில்லாத விஷயம் ஏன் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு தீர்க்கா உன்கிட்ட அன்னைக்கே நானும் தம்பியும் என்ன சொன்னோம் என் பிள்ளைகளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் அவங்களுக்கு அமைச்சு தருவேன் நீ வந்து உட்காந்துட்டு நீ நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டினான்னு நினைக்காத அதையும் தாண்டா நானும் பாக்குறேன் நான் ஒருத்தி இருக்கும்போது எல்லாரும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கிறீங்களா பெரியவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அவங்க வச்சது தான் சாப்பிட்டோம் அப்படிங்கிற காலமெல்லாம் மலை ஏறி போச்சு அப்படியெல்லாம் இருந்து தான் இங்கே பல பேருடைய வாழ்க்கை நாசமாக போய் நிற்கிது நீ அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா ஆட்டி வைக்கிற பொம்மையாக இருந்த இப்போ அப்பா இல்லைனதும் நீ ஆட ஆரம்பிச்சிட்டியா அப்போ உனக்கு நான் நீ ஆட்டி வைக்கிற பொம்மையாக இருக்கணுமா ஆமாண்டா நீ நான் ஆட்டி வைக்கிறபடி தான் நீயும் குடும்பமும் ஆடணும் முடியாது அந்த எண்ணத்தையெல்லாம் இப்போ இந்த நிமிஷத்தோட அழிச்சிரு குமரேசா ம் உன்னோட அதிகாரத்தையெல்லாம் போய் உன் மக வீட்ல வச்சுக்கோ என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத நீ நினைக்கிற மாதிரி நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைகள் என் மருமக்க மரணி எல்லாரும் உனக்கு அடிமையா இருப்போம் நீ நினைக்காத அப்படி எல்லாம் ஒரு நாளும் நடக்காது நடக்கவும் நான் விட மாட்டேன் எல்லாருக்கும் ஆசைகளும் கனவுகளும் இருக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்றோம் அவ்வளவுதான் இதுல நீ தலையிடாம இருந்தா உனக்கு ரொம்ப நல்லது இல்ல என்னடா பண்ணுவ என்ன பண்ண முடியும்

வார்த்தைகளை யோசிச்சு பேசு பெத்தவளாச்சேன்னு பாக்குறேன் யோசிச்சு பேசுறதுக்கு என்னடா இருக்கு கல்யாணம் ஆகாமே மருமகளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டேன் இனி அவளுக்கு அதான நடக்க போகுது அதத்தான் நான் சொன்னேன் அம்மா என்னுடைய வளர்ப்பு என் எப்படி பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஓ அதனாலதான் நைட் வரைக்கும் கண்ணவங்களோட ஊரை சுத்திட்டு வரக்கு விட்டுருக்கியா அவங்க கண்ணவங்களோட ஊர சுத்திட்டு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா அவங்களோட நானும் தான் இருந்தேன் இப்படி ஏதாவது உன் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி சமாளிச்சுட்டே இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் மானம் போய் தெருவுல நிக்கத்தான் போற பாரு இங்க பாருமா வீட்டுக்கு மூத்தவங்க குலசாமிக்கு நிகரானவங்க உன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இல்லைனாலும் பரவாயில்ல கெட்ட வார்த்தைகளா சொல்லாத நான் கும்பிடுற கடவுள் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டான் ம் முதல்ல உன் பிள்ளைக்கும் அந்த பட்டச்சைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு அதெல்லாம் எப்ப நடக்கணும் இருக்கோ அப்ப நடக்கும் அது வரைக்கும் நீ தண்டமா அதுங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்க போறியா அம்மா என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறேன் உங்ககிட்ட போய் பேசி என்னத்த ஆகுதுப்போ பெத்த பிள்ளைங்க கட்டின பொண்ணாட்டியும் காலுக்கு கீழே வைக்க தூப்பில்லாதவன் யாரும் எங்க வைக்கணும் அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி என் குடும்பத்தை கொண்டு வந்து அடிமையா உன் காலடியில வைப்பேன்னு நீ நினைக்காத அந்த காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு இப்ப சொல்றதாமா உன்னோட வேலை என்னமோ அதை மட்டுமே நீ பார்த்துட்டு இங்க நடக்கிறதெல்லாம் உன் மகா வீட்டாளர்களுக்கு போன் பண்ணி சொல்றது அவங்க வந்து இங்க ஆடுறது அந்த வேலையில இனிமேல் இங்க நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் போடா போய் அவளுக்கு பேச்ச கேட்டுட்டு ஆடு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ பிச்சை தான் எடுக்கப் போற பாரு என்ன பாவம் செஞ்சிடும் என்ன பெத்தவ எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பண்றா சந்தோஷமா மனசு நிறைஞ்சிருச்சு சாவித்ரி சாவித்ரி என்னங்க

ஏன் எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க உள்ள வாங்க